श्रेयकुरूणाम् अधिपस्य पालिनीं प्रजासुवृत्तिं यमयुङ्क्त वेदितुं सवर्णिलिङ्गी विदितसमाययौ युधिष्ठिरं द्वैतवने वनेचरः। 37வது ஸ்லோகத்தோட முடிச்சோம். பலமானபி கோபஜன்மனஹ தமசோ நாபிபவம் ருணத்தீயஹ க்ஷயபக்ஷ இவைந்தவீஹ் கலாஹ சகலா ஹந்தி சக்தி சம்பதஹ. அடுத்தது விமிருஷ்ய குருவதஹ கிரியா பிரகாரம் ஆக, யோசிச்சு செய்யறவனுடைய ஒரு கிரியை செயலுங்கிறது எப்படி இருக்குங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார். 38வது ஸ்லோகம் படி. விசாரஷீலோ ராஜா சூரிய இவ சர்வமபி லோகமாக்ராமதீத்யுச்யதே சமவிருத்தி ரூபம். சோ சமவிருத்தியில இருந்து தான் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன சொல்றார் ராஜா? விமர்சியக்காரி ராஜாவா? விசாரஷீலோ ராஜா, அதேதான், யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு ராஜா, சூரியன் மாதிரி விளங்குறான் அப்படின்னு சொல்ல போறார். So this is not the part of the shloka. No, no. That is your explanation as always. சமவிருத்தி ரூபைதி, அதுல இருந்து சமவிருத்தி ரூபைதி மார்தவம் இருந்து ஆரம்பிக்கிறது. ஓகே. சமவிருத்தி ரூபைதி மார்தவ சமயே யஷ்ச தனோதி திக்மதாம் அதிதிஷ்டதி லோகமோஜசா ச இவஸ்வானிவ மேதினிபதிஹி அரசன் எவன் ஒருவன் விவஸ்வானிவ அதிதிஷ்டதி லோகம் அதிதிஷ்டதி. மேதினிபதிஹி ஒரு ராஜா ஓஜசா தன்னுடைய ஒரு தேஜஸ்னால தன்னுடைய பராக்கிரமத்தினால சூரியனை போல விவஸ்வான் இவ லோகம் அதிதிஷ்டதி லோகம் அதிக்கிராமதி லோகத்துல அவன் வந்து எல்லாரை தாண்டி உத்கிருஷ்டதையா வர்த்ததே. என்னத்தினால எப்படி அப்படின்னா சமவிருத்தி உபைதி மார்தவம் சமயே யஹா, எந்த ஒரு அரசன் சமவிருத்திஹி சன்னு அப்படியே ஒரு நடுநிலைன்னா நியூட்ரலா இருந்துண்டு, ரொம்ப ஓஹோஹோன்னு குதிக்கவும் குதிக்காம அதே சமயத்துல பதுங்கி பதுங்கி உட்காராத ஒரு ஈக்வானிமிட்டி இன் ஹிஸ் தாட்ஸ், ஈக்வானிமிட்டி இன் ஹிஸ் ஆட்டிடியூடு. இந்த பைபோலார் மாதிரி குதிச்சுட்டே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து அதனுடைய ஆப்போசிட் தான் நமக்கு வந்து சமவிருத்திங்கிறது. ஸோ யஹா சமவிருத்திஹி பூத்வா சமயே மார்தவம் உபைதி, எந்த சமயம் வேணுமோ அப்ப வந்து ஒரு சாஃப்ட் அப்ரோச், எப்ப வேணுமோ திக்மதாம் ச தனோதி, திக்மஹானா தீக்ஷ்ணத்துவம், ரொம்ப ஒரு காரியத்துல வந்து ஒரு இதுவா தீக்ஷ்ண விருத்தியா, அதாவது ஷார்ப்னஸ் இன் ஆட்டிடியூட் அட் த சேம் டைம் ஒரு சாஃப்ட்னஸ், எந்த சமயம் சமயம் பார்த்து அவன் வந்து சாஃப்டாவும் இருந்துப்பான். வேணுங்கிறச்சே திக்மதாமபி தனோதி, தன்னிடத்துல ஒரு தீக்ஷ்ண விருத்தியை அவன் வந்து தனோதி ஸ்ப்ரெட் பண்றான். அதாவது காலே இந்த இதுக்கு சொல்லுவார், அலங்காரத்துக்கு சொல்லுவார் காலேஜ கிரகண தியாகம்னு, எப்ப வேணுமோ அலங்காரத்தை எடுத்துக்கணும், எப்ப வேண்டாமோ அதை விட்டுட்டு ரசத்தை நோக்கி போகணும். அந்த மாதிரி இங்க வந்து எப்ப வேணுமோ ஒரு சாஃப்ட் ஆட்டிடியூட அடாப்ட் பண்ணிக்கிறது, எப்ப வேணுமோ அப்ப வந்து ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்டிடியூட், கொஞ்சம் ஹார்ஷா இருக்கிற ஆட்டிடியூட். இதே மாதிரி தானே சூரியனும் பண்றான். சூரியன் வந்து எல்லா சமயமும் ஹார்ஷாவே இருந்துட்டு இருந்தான்னா மெர்குரியில நம்மளால இருக்க முடியாது. அல்லது எப்பவுமே வந்து சாஃப்டா இருந்தது அவனுடைய ஃபோர்ஸ்ன்னா நம்ம போய் ஜூபிட்டர்லயோ புளூட்டோலயோ உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நம்ம இட்ஸ் ஃபர்தர் அவே, இந்த எர்த் மாத்திரம் தானே இந்த சோலார் சிஸ்டம்ல உனக்கு வந்து ஜீவன யோக்கியத்துவம்ங்கிறது இதுல தானே இருக்கு. ஏன் எப்ப வேணுமோ அப்போ ஒரு சாஃப்ட்னஸ், எப்ப வேணுமோ ஒரு ஹார்ஷ்னஸ் இருக்கு. அந்த மாதிரி இந்த சூரியன் வந்து ஒரு சமவிருத்தியில இருக்கான் நமக்கு, அதனால இந்த உலகத்தில் இருக்கிற லோகம் அதிதிஷ்டதி லோகத்தில் இருக்கிறான், லோகே திஷ்டதி அதவா லோகம் அதிதிஷ்டதி. அதே மாதிரி ஒரு அரசனும் எப்போ வேணுமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்றான். ஓகேயா? சோ யஹா சமவிருத்தி சன்னு, ரொம்ப நியூட்ரலா இருந்துட்டு சமயே சரியான சமயத்தில் மார்தவம் உபைத்தி மிருது குணத்தை ஏத்துக்கிறான், ஆர் திக்மதாம்ச தனோதி, ஒரு தீக்ஷ்ணமான ஒரு ஷார்ப்பு கூர்மையான ஒரு நடத்தையையும் மேற்கொள்கிறான். சஹா மேதினிபதிஹி, அந்த அரசன்தான்
விவஸ்வான் இவ ஒரு சூரியனை போல் எப்படி அந்த சூரியன் வந்து சீசனல் சேஞ்சஸ்ல அந்த சூரியனுடைய ஒரு வேகமும் உங்களுக்கு வந்து எய்தர் குறையும் இல்ல ஜாஸ்தி ஆகும் அந்த மாதிரி இந்த உலகத்தை வந்து ஆக்கிரமிச்சுட்டு இருக்குன்னா எல்லாத்துக்குமே சூரியன் தான் லைஃப்னு பேசுறோம் அந்த சூரியன் மாத்திரம் இல்லைன்னா இங்க எக்ஸிஸ்டன்ஸ் சஸ்டனன்ஸே இருக்காது உனக்கு லைஃப்ங்கிறதே இருக்க முடியாது அதே போல ஒரு அரசனும் இந்த மாதிரி சமமா வேணுங்கிறச்சே மிருதுவா இருந்துட்டு வேணுங்கிறச்சே ஷார்ப்பா இருக்கிறச்சே தான் இந்த உலகத்தை அவனால ஆள முடியும் அதுக்கு யோக்கியதான் அவனிடத்துல வரும் சமவிருத்தி உபைதி மார்தவம் சமயே யஸ்ச தனோதி திக்மதாம் அதிதிஷ்டதி லோகமோஜசா சவிவஸ்வானிவ மேதினிபதி நெக்ஸ்ட் படி என்ன சொல்றாரு உக்த அன்யதா கரணே அனிஷ்டம் ஆகன்னு போட்டிருக்கேன் எனக்கு ஏன்னா இதுல இருந்து இந்த 38ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 5 லைன் ஹேவ் பீன் கிவன் இன் போல்ட் சோ அதுல விச் இஸ் தி இல்ல குவச்சிராயல இருந்து தான் உனக்கு வந்து ஸ்லோகம் சோ தெரியல இதுல வந்து ஆப்போசிட்டா இப்ப சொல்றாரு சமவிருத்தியா இருக்கிறவன் எப்படி இருப்பான் அண்ட் இந்த இடத்துல வந்து இந்திரியங்களை நிகிரகம் பண்ணலைன்னா அந்த ஸ்ரீஹி லக்ஷ்மிங்கிறவளை அடக்க முடியாது லக்ஷ்மியும் சலமா இருக்கு உன் இந்திரியங்களும் சலமா இருக்கு அதாவது ரொம்ப சஞ்சலமா இருந்ததுன்னா எதைதான் ரட்சிக்க முடியும் வெரி டிஃபிகல்ட் குவச்சிராய பரிகிரகாஸ்ரியாம் குவச்ச துஷ்டேந்திரிய ஃபர்ஸ்ட் விஷமாலங்காரத்தை வைக்கிறார் ஸ்ரீயாம் சிராய பரிகிரகா குவ காலங்காலமா ஒரு ஆன்சஸ்ட்ரி வெல்த் நம்மள்கிட்ட இருந்துட்டே இருக்குன்னா அது எங்க இருக்கு துஷ்ட இந்திரியங்கள் அப்படிங்கிற ஒரு வாஜி குதிரை அந்த குதிரைய அடக்குதல்ங்கிற ஒரு குவாலிட்டிங்கிறது எங்க இருக்குங்கிற என்ன இது ரெண்டும் சேர முடியாது வாட் இஸ் ஈ மீன் பை திஸ் எக்கச்சக்கமா கையில வெல்த் இருக்கு சில பேருக்குலாம் வந்து ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி நிறைய இருந்ததுன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு 7 தலைமுறைக்கும் உட்காந்து சாப்பிடலாம்பா இல்லையா அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் அதுதான் வந்து சிராய பரிகிரகா ஸ்ரீயாம் செல்வங்களின் ஒரு வெகுகாலமாக பரிகிரகா தன்னுடைய வசத்துல இருந்துட்டே இருந்தது அப்படின்னா பரிகிரகா தன் அதீனத்துல இருக்கு அந்த ஒரு இருந்துட்டு இருந்ததுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் யுவர் சென்ஸ் ஆர்கன்ஸ் தாம் தூம்னு செலவழிக்கணும் தான் தோணும் நமக்கு நல்லதை உடுத்துக்கலாம் நல்ல இப்போ நல்ல வசதியா வாங்கி எக்ஸ்பென்சிவா வாங்கி உடுத்திக்கலான்னு தோணும் 5-star ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு தோணும் இதுக்கெல்லாம் வந்து பணம் கையில இருக்கிறதுனால அது ஏன் அது பரம்பரையா இருக்கக்கூடிய வெல்த் சேர்ந்துட்டே வந்திருக்கு ஸோ அந்த வெல்த்ங்கிறது எங்க அதே இந்திரியங்களை வசியம் பண்றதுங்கிற ஒரு குவாலிட்டி எங்க டிஃபிகல்ட் அதை சொல்றதுக்காக இது ரெண்டும் சேரவே முடியாது கையில எக்கச்சக்கமா ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா இந்த இந்திரியங்களை அடக்குதல்ங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலை அடுத்தது பகுச்சலாஹா ஸ்ரீயஹா ஷரத் அப்ரச்சலாஹா பகுச்சலாஹா ஸ்ரீயஹா அசுரக்ஷாஹா இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரொடெக்ட் சச் வெல்த் இஃப் இந்திரியங்கள் வந்து சலமா இருந்ததுன்னா சல இந்திரியைகி சஞ்சலமாக இருக்கக்கூடிய இந்திரியங்களினால் அதாவது தன் வசப்படாத இருக்கக்கூடிய இந்திரியங்கள்னால இந்த ஸ்ரீஹி வெல்த்ங்கிறது இருக்கே ஐஸ்வர்யத்தை சுரக்ஷ பண்ணணுங்கிறது முடியாது இட்ஸ் டிஃபிகல்ட் டு ப்ரொடெக்ட் தி வெல்த் ஏன்னா உன்னோட இந்திரியத்தை நீ வந்து அடக்கலைன்னா இந்திரியம் அடங்காமல் இருக்கும் பொழுது ஏராளமாக நம்ம செலவழிக்கணும்னு தோணும் செலவழிக்க இது என்ன வித்தையா வேதா விருத்தி மாயாதி க்ஷயமாயாதி சஞ்சயாத்தின்னு வித்தைக்கு தான் சொல்லுவோம் நம்ம இல்ல இட் இஸ் நாட் ஃபார் வெல்த் வெல்த் வந்து நம்ம செலவழிக்க போகதான் போக போறது தண்ணியா போயிடுத்தோம் அதாவது பேங்க்ல இருந்து இன்னைக்கு 1000 ரூபாய் எடுத்தேன் சாயந்தரத்துக்குள்ள 1000 ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியலங்கிறோம் ஏதோ ஏதோ செலவழிச்சிருக்கேன் ஏதோ வாங்கியிருக்கேன் ஆனா எங்க போச்சுன்னு தெரியலம்போம்
அதுதான் அந்த பகுத் இது சரதப்ர சலாஹா, சரத் அப்ரங்கிறது சரத்காலத்துல இருக்கக்கூடிய மேகங்கள். அப்ர மேகமே இருக்காது, அப்படியே மேகம் இருந்ததுன்னா அது வந்து வருஷா காலத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மேகம். வருஷா காலத்துல மழை பொழிஞ்சு அது எம்டியா போயிடுது. ஸோ வெள்ள வெள்ளையர்னு இருக்கும் சரத்காலத்துல, ஆட்டம் சீசன்ல உனக்கு மேகங்கள். அதனால இட் இஸ் வெரி லைட் ஆல்சோ, அது வந்து ஹெவியா இருக்காது. ஹெவியா இருந்ததுன்னா ஜலத்துல இருக்குன்னு வருஷா காலத்துலதான் ஹெவியா இருக்கும் மேகங்கள். அப்ப சரத் அப்ர சரத்காலத்து மேகங்கள் எப்படி இருக்குன்னா சலாஹா, ஈஸியா ஒரு ஒரு ஸ்லைட் பிரீஸ் வந்ததுன்னா கூட அந்த இது ஓடி போயிடும் அந்த கிளவுட்ஸ். அப்படி சஞ்சலமாக இருக்கக்கூடிய மேகங்கள், அந்த மேகங்களை போல் சஞ்சலமாக இருக்கும் ஸ்ரீயஹா. ஸ்ரீயஹா வெல்த். மேலும் பகுச்சலாகாங்கிறார், பகுச்சலாகனா ரொம்பவும் கபட்டமா இருக்கக்கூடிய அந்த வெல்த். கபட்டமா இருக்குன்னா மேகமும் கபட்டமா இருக்கும். பகுச்சலாகா ஆக்சுவலி அதை மேகத்துக்கு போடணுங்கிற அவசியம் இல்லை, அதை தனியா எடுத்துட்டுலாம். ஸோ பகுச்சலாகாங்கிறச்சு ஸ்ரீயஹா, இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் அவென்யூஸ் டு ஸ்பெண்ட். அது கையில பைசா இருந்ததுன்னா நம்ம வந்து 1000 முறை இருக்கு நமக்கு வந்து செலவழிக்கிறதுக்கு. ஒரு சினிமா போலாம், ரெஸ்டாரண்ட் போலாம், சாமான் வாங்கிக்கலாம், வேணும்னா இதுவா கப்பலா போட்டு தண்ணியில விடலாம். எத்தனையோ விதத்துல அந்த செல்வத்தை செலவழிக்கிறதுக்கு நமக்கு வந்து வழிகள் இருக்கு. ஸோ பகு சலாஹா அப்படின்னா பகு ரந்திராஹா, தேர் ஆர் அ லாட் ஆஃப் அவென்யூஸ் டு ஸ்பெண்ட் இட். நிறைய ஓட்டை இருக்கு அதை ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அப்படி இருக்கக்கூடிய செல்வங்கள், இதை எப்படி காப்பாத்தலாம்னா நம்ம இந்திரியங்கள் நம் வசத்துல இருக்கணும். வி ஷுட் நாட் பி ஸ்வேட் பை எனி திங் இன் த வேர்ல்டு. அப்போதான் நம்மளால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். வேற என்ன, சல இந்திரியைகி, சஞ்சலமாக இருக்கக்கூடிய இந்திரியங்களா இருந்ததுன்னா அவைகளினால் அசுரக்ஷாக, இட் இஸ் லெஃப்ட் அன்புரொடெக்டட். வெல்த் இஸ் லெஃப்ட் அன்புரொடெக்டட் பை சென்ஸ் ஆர்கன்ஸ் விச் ஆர் நாட் அண்டர் கண்ட்ரோல். ஸோ குவ சிராய குவ ஸ்ரீயாம் சிராய பரிக்கிரகா குவ துஷ்டேந்திரிய வாஜி வஷ்யதாச்ச. ஆகையினால சரதப்ர சலாக சலேந்திரியை அசுரக்ஷாக ஹி பகுச்சலாக ஸ்ரீயா. இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் விஷமாலங்காரம், அதுக்கப்புறம் துஷ்ட இந்திரிய வாஜி, கெட்ட இந்திரியங்கள்ங்கிற ஒரு குதிரைகளுக்கு அடங்கவில்லை அப்படிங்கிற இடத்துல ஆக்சுவலி உபமா போடுறார். இந்திரியாணி ஹயான்யாஹுங்கிற மாதிரி இல்ல, உபமா இஸ் இம்ப்ளைடுன்னு விடுறார் அந்த இடத்துல. சமாசகா உபமா, சோ லுப்தோபமா, அதுவும் இது சரதப்ர சலாஹாங்கிற இடத்துலயும் சரத்காலத்து மேகத்தை போல் சலாஹா சஞ்சலமாக இருக்கக்கூடியது. சோ உனக்கு அந்த சாதிருஷ்ய தர்மமும் சொல்லியிருக்கு, உபமானம் உபமேயம் ரெண்டுமே இருக்குங்க. உபமேயம் என்ன, ஸ்ரீயா செல்வங்கள். ஓகே, சோ அதனால இது லுப்தோபமா. காவியலிங்கம் சொல்றாருல, காவியலிங்கம் வந்து என்னன்னா துஷ்ட இந்திரிய வாஜி வஷ்யதாவும் அந்த ஸ்ரீஹி வெல்த்தை வந்து காப்பாத்துறதுங்கிறதும் முடியாது. ஏன்னா வெல்த்தும் வந்து சலமா இருக்கு, இந்திரியங்களும் சலமா இருக்கு, அதனால அசுரக்ஷாக அப்படின்னு உனக்கு சமர்த்தனம் பண்றார். சோ காவியலிங்கம் நெக்ஸ்ட் போலாமா? கிம் அசாமயிகம் லேர்ந்து ஆரம்பிக்கும். கிம் அசாமயிகம் பிதன்வதா மனசா க்ஷோபம் உபாத்தரம்ஹசா க்ரியதே பதிருச்சகைரபாம் பவதா தீரதாதிரிகிருதா. தீரதயா அதரீகிருதா. தீரதயா, ஆமா, தீரதயா அதரீகிருதா. ஓகே, சோ கிம் அசாமயிகம் விதன்வதா மனசா க்ஷோபம் உபாத்த ரம்ஹசா கிரியதே பதிஹி உச்சகைஹி அபாம் பவதா தீரதயா அதரீகிருதா. பவதா உன்னால் அபாம் பதிஹி தீரதயா அதரீகிருதா. அதரீகிருதான்னா அதை அப்படியே மட்டமா கிப்ட, எதை சமுத்திரத்தை. பீமன்ட்ட வந்து சொல்றச்சே நடுவுல ரொம்ப அவனை திட்டுற மாதிரி ஆயிடுத்து இல்லையோ, அதனால நடுவுல வந்து சொல்றாரு, பெரு ஒரு நீ வந்து இத்தனை நாள் வரைக்கும் அப்படியே கம்பீரமா இருந்துட்டு இருந்த,
சமுத்திரம் கூட உனக்கு வந்து ஒப்ப இருக்க முடியாது, நீ சமுத்திரத்தையே தோக்கடிச்சுட்டியேன்னு நினைச்சிட்டு இருந்தேனேப்பா. அந்த ஒரு குவாலிட்டிய இப்ப ஏன் உன் மனசனுடைய கலக்கத்தினால நீ வந்து இப்போ யூ ஆர் மேக்கிங் தட் பெட்டர். அதாவது அந்த சமுத்திரத்து வந்து யூ ஹேட் ஒன் ஓவர் தட் சமுத்திரம், இப்போ உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அஜிடேஷன்னால நீ என்ன பண்றன்னா அந்த சமுத்திரத்தை வந்து உன்னை விட உயரமான ஒரு ஸ்தானத்துல கொண்டு போய் நீ உட்காத்தி வைக்கிறியே ஏன் அப்படின்னு கேக்குற யுதிஷ்டர். ஓஷன், சி ஓஷனுடைய குவாலிட்டி என்ன, அப்படியே ஒரு ஒரு கம்பீரமா இருக்கக்கூடிய ஒரு டெப்த் ஆஃப் கேரக்டர் தானே அதுக்கு, அந்த ஐடியால சொல்ற சரியா. அதாவது நம்ம வாசல் அந்த அந்த கரையில நின்று இருக்கிறச்சே அது எப்ப பார்த்தாலும் ஓடிண்டே இருக்கேங்கிறதுக்காக இல்ல. வென் யூ லுக் ஃபர்தர் இன் டு தி ஓஷன் பார்த்தோம்னா அது அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த சஞ்சலம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழத்தை நமக்கு வந்து தெரிவிக்கவே முடியாது. இட் இஸ் அன்ஃபேத்தமபிள் தானே. அந்த மாதிரி நீ இருந்தியே ரொம்ப கலக்கமே இல்லாத ஒரு ஒரு சமுத்திரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீ இருந்த. இப்போ வயர் யூ லெட்டிங் திஸ் தி ஓஷன் வின் ஓவர் யூ இன் தி சென்ஸ், அதை விட ஜாஸ்தி கலக்கம் நீ நீ இப்போ வந்து உன்னுடைய மனசுல கலக்கத்தை காமிச்சேன்னா அது வந்து சமுத்திரத்தை கீழ்த்தள்ளுற மாதிரி இல்லை, சமுத்திரம் ஒன்ன கீழ்த்தள்ளுற மாதிரி இருக்கு. கம்பேரிசன்காக சொல்றாரு. I could compare you with the ocean before, but today I am not able to do that. The ocean seems to win over you. Ippa word by word paarupom. Apam patihi bhavata dheerataya adharikrutaha. Bhavata ungalal, adhaadu unnal, bhimannala, dheerataya, oru dheerahangra oru dhairya gunathinala, manasunudaya oru nirvikarathvamngiradhu dhairyam. சொல்றார் மனசா நிர்வீகாரத்துவம் தைரியம் சத்சு அபி ஹேதுஷு. பல ஹேத்துக்கள் இருக்கிறச்சே, பல காரணங்கள் இருக்கும் சமயத்தில் எவனாவது ஒருத்தர் மனசுல எந்த ஒரு விகாரமும் சஞ்சலமும் அடையாமல் இருந்தான்னா, ஒரு மனசுல வந்து ஒரு சஞ்சலத்துவத்தை கொண்டு வராம இருந்தான்னா அவனுக்கு தீரகான்னு பேரு. அந்த மாதிரி தீரத்தையா அந்த தைரிய குணத்தினால பவதா உன்னால் அபாம் பதிஹி அதரீகிருத்தா, அதை நீ வந்து ஒரு மட்டம் தட்டி இருந்த, இப்போ என்ன ஆயிடுத்து, உபாத்த ரம்ஹசஹா மனசஹா அசாமயிகம் க்ஷோபம் விதன்வதா பவதா உச்சகைஹி கிம் கிரியதே. இப்போ என்ன ஆயிடுத்துன்னா அதுனா உன் மனசில் என்ன ஆயிடுத்து, உபாத்த ரம்ஹசஹா, ரம்ஹஹாங்கிறது வேகம், உன் மனசில் ஒரு வேகம் வந்துருத்து. அவன் வந்து பேசின உடனே கிடுகிடுன்னு அப்படியே ஒரு ஒரு வேகம் வந்திருக்கு உன் மனசுல. அந்த வேகம் வந்ததுனால அந்த வேகம் என்னன்னா அசாமயிகம் க்ஷோபம் வித்தன்வதா. யுஆர் ஷோயிங், யுஆர் டிஸ்பிளேயிங் வித்தன்வதா, யுஆர் டிஸ்பிளேயிங் அன் அஜிடேஷன் க்ஷோபம். என்ன அந்த க்ஷோபம் எப்படி இருக்குன்னா அசாமயிகம், சமயம் இல்லாத சமயத்துல ஒரு அஜிடேஷனை நீ காண்பிக்கிற, தேவையில்லாத ஒரு கலக்கத்தை காண்பிக்கிற. எதுக்கு அந்த கலக்கத்தை காண்பிக்கக்கூடிய ஒன்னால் கிமர்த்தம் அபாம்பதிஹி உச்சகைஹி கிரியதே, எதற்காக நீ சமுத்திரத்தை ஒன்ன விட ஒசத்தியாக நீ பண்ற. புரியுதா? நீ உங்க இதுல வந்து அன்வயம் எப்படி போட்டிருக்கான்னு எனக்கு தெரியல, இதுதான் இந்த அர்த்தத்தை நான் புரிஞ்சுட்டேன், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம். அதுனா கிமர்த்தம் உச்சகைஹி க்ரியதே, கிம் உச்சகைஹி க்ரியதே, மெயின் சென்டென்ஸ். அந்த பவதாக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா எதுக்காக இப்போ அதை வசதியா ஆக்குறான், வை இஸ் ஹி லெட்டிங் தி ஓஷன் காங்கர் ஹிம் அப்படின்னா, ஆர் காங்கர்னா இன் தி சென்ஸ் கம்பேரிசன்காக. அது துவன்முகஸ்ரீயா இந்துஹு ஜிதஹா மாதிரி, உன்னுடைய அழகுனால இந்துஹு சந்திரனானவன் ஜெயிக்கப்பட்டான். இப்போ நீ கோபம் பண்ணி நீ வந்து கலுஷிதமா பண்ணிட்டேன்னா உன் முகத்தை, அப்போ வந்து அந்த இந்திரன் அந்த சாரி சந்திரன் வந்து இப்போ ஜெயிக்கப்பட மாட்டானே, சந்திரன் பூர்ண அந்த மாதிரி. யூ கெட் தி ஐடியா ரைட் நவ? இல்ல இல்ல இல்ல, புரியுதா? ஆ யா ஓகே
சுகிம் அசாமயிகம் விதன்வதா மனச க்ஷோபம் உபாத்த ரம்மசா கிரியதே பதிருச்சகைஹி அபாம் பவதா தீரதயா அதரீகிருதஹ. நெக்ஸ்ட். ஸ்ருதமப்யதிகம்ய யே ரிபூன் விநய விநயந்தேன ஷரீர ஜன்மனஹ ஜனயந்த்ய சிராய சம்பதாம் அயஷஸ்தே கலு சாபலாஷ்ரயம். ஸ்ருதமபி அதிகம்ய யே ரிபூன் வினயந்தே தே ஓ இல்ல இல்ல சாரி சாரி ஷரீர ஜன்மஹா ரிபூன்னு ந வினயந்தே ஸ்ருதமபி அதிகம்ய நன்னா படிச்சுட்டு மனசுல தன்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் அப்படின்னா காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம் மாதிரி அந்த ஆறு விதமான ஷட் ரிப்புக்களையும் எவன் ஒருவன் ந வினயந்தே வினயந்தேனா அதை அடக்கவில்லையோ அப்போ அவனால வந்து சபலமான இந்த இது சப சம்பத்துக்களுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய அயஷக அபகீர்த்தியை தான் அவன் வந்து உற்பத்தி பண்றான். படிச்ச படிப்புக்கு அடையாளமா உன்னுடைய இந்திரியங்களை நம்ம வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எதிரிகளை ஜெயிக்கணும். அந்த எதிரிகளை ஜெயிக்கலைன்னா என்ன ஆயிடுறது, அச்சிராய சீக்கிரமாகவே சேர்த்து வச்சிருக்கிற சம்பத்து எல்லாமே அந்த சம்பத்துக்கு வந்து ஒரு ஆசிரியம் என்னன்னா அந்த செல்வங்களுக்கு வந்து சி ஆசிரய தோஷாத்து அஸ்தைரியம் சம்பதாம் ந ஸ்வதோஷாத்து. செல்வங்கள் வந்து இயற்கையாகவே அவைகளுக்கு ஒரு சபலத்துவம் கிடையாது, அதாவது சஞ்சலமாக ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட போகிறதுங்கிற ஒரு குவாலிட்டி இயற்கையாகவே வந்து செல்வத்துக்கு கிடையாது. ஆனால் ஒரு ஆசிரய தோஷம் யார் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு, காமக்ரோதத்தை ஜெயிக்காதவர்கள் ஜெயிக்காதவர்கள்ட்ட உட்கார்ந்ததுன்னா அபகீர்த்தியை தான் உண்டு பண்ணும். சாபல ஆசிரயம் அயஷஹா ஜனயதி. ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி அது அதை வந்து ஆசிரியமாக வைத்து கொண்டிருக்கும் அயஷா ஒரு அபகீர்த்தியை தான் அது வந்து இது பண்ணுறது உண்டு பண்ணுறது. ஸோ ஸ்ருதமபி ஏ எவர்கள் எந்த அரசர்கள் ஸ்ருதம் அதிகம்ய நல்ல சாஸ்திரத்தை வந்து கத்துன்ட்டு ஷரீர ஜன்மனஹா ரிப்பூன்னு ந வினயந்தே ஷரீரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளை அடக்குவதில்லையோ தே அவர்கள் அச்சிராய சீக்கிரமாகவே சம்பதாம் செல்வங்களினுடைய ஆசிரியமாக இருக்கும் ஒரு அபகீர்த்திய இது பண்றா ஜனயந்தினா உண்டு பண்றா. ஸோ தே பிகம் தப்பான காரியங்களை செஞ்சு அவளுக்கு வந்து கெட்ட ஒரு இதுதான் வருதே தவிர புகழ் தான் வருதே தவிர நல்ல புகழ் இல்லை. ஸ்ருதமப்யதிகம்ய ஏ ரிபூனு வினயந்தே ந ஷரீர ஜன்மனஹா ஜனயந்தஜிராய சம்பதாம் அயஷஸ்தே கலு சாபலாஶ்ரயம்.